வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், தமிழுடன் வாழிய வாழியவே. பல செய்திகள் நான் பேசியிருக்கேன், ஆனால் இங்கே சொல்லப்போது வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் நான் பேச போகிறேன். இது நீங்கள், நான், நம்ம வருங்கால சந்ததியினர் எல்லோருடைய நன்மை கருதி நான் பேசுகிறேன். ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் சேரணும். 12 valid reasons, 12 காரணங்கள் ஏன் நீங்கள் வந்து வாலண்டரி பாக்கவுட் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி 12 காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை விரைவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடு தெரியும் உங்களுக்கு, அங்கே தான் இப்போ வருது ஆன்லைன் ஷாப்பிங். அமெரிக்காவில் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் கடைகள் திறப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள். இப்போ அந்த கடைகள்லாம் மாதம் 300 கடைகள், 400 கடைகள் மூடப்படுது. அதுக்கெல்லாம் காரணம் ஆன்லைன் ஷாப்பிங் தான்ன்றதை தயவுசெய்து நினைவு வச்சுங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், ஷாப் க்ளோசிங், ஸ்டோர் க்ளோசிங் போர்டு, நிறைய கடைகள் மூடுறாங்க. நாங்கள் வேகமாக காட்டுறேன் யார் யார் க்ளோஸ் பண்ணுறாங்கன்ட்டு. சியர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, விக்டோரியா சீக்ரெட் பெரிய கடை 20 stores அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆர்ச்சர்ட் சப்ளை ஹார்ட்வேர் 99 stores க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லாம் இந்த வருஷத்துலேயே புரூக்ஸ்டோன் 102 க்ளோஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் மார்க்கெட் 15 stores, சிப்போட்டல் 65 stores, டாய்ஸ் ஆர்எஸ் குழந்தைங்க 735 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, H&R பிளாக் 400 locations க்ளோஸ் பண்ணுறாங்க, க்ரோகர் 14 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, லார்ட் அண்ட் டெய்லர் 10 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, பான்டான் 256 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, ஜிஎன்சி 200 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, ஜே க்ரூ 20 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, அபோ க்ரோம்பிள் அண்ட் ஃபிச் 60 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, ஃபுட் லாக்கர் ஷூ கடை 110 கடை க்ளோஸ் பண்ணுறாங்க, பெஸ்ட் பை செல்ஃபோன் 280 கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஜேசி பென்னி 8 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, சான்ஸ் கிளப் 63 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, மேசிஸ் 11 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, கேப் அண்ட் பனானா ரிப்பப்ளிக் 200 stores க்ளோஸ் பண்ணுறாங்க, எஸ்என்ஆர் ரீட்டைல் குரூப் 268 க்ளோஸ் பண்ணுறாங்க, மைக்கேல் கோர்ஸ் 100 stores க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே போகிறாங்க, 25,000 கடையில் மூடிட்டாங்க, மூடிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணன்றதை பார்த்தீங்கன்னா நம்மளாம் தான் காரணம் அதுக்கு. அதனால் இப்போ நீ என்ன பண்ணணும், ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் நிறுத்திடணும், உடனடியாக கடைக்கு போய் தான் வாங்கணும், தயவுசெய்து செய்யுங்க. இதுக்கு தகுந்த காரணத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்க. இதுடைய சமுதாய சமூக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஞாபகம் வச்சுங்க. பையிங் ஆன்லைனானா நிறைய வியாபாரிகள்லாம் மூடுறாங்க, டெய்லி மூடிட்டே இருக்காங்க, அது மூடுறாங்க. அப்போ பல தொழிலதிபர்கள், குட்டி தொழில்கள், பெரிய தொழிலாம் அவங்களுக்கு தொழிலை இழக்கிறாங்க. அடுத்தது பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் வேலை போயிடுது, இது மறந்துடாதீங்க. அப்புறம் என்னாகும்னா இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தா என்னாகும்னா எக்ஸ்ட்ரீமிசம் வரும். எக்ஸ்ட்ரீமிசம் வந்தால் என்னாகும்னா உங்களுக்கு தெரியும், லா அண்ட் ஆர்டர் க்ரைம்ஸு, நீங்களே ஒரு விக்டிம் ஆகலாம். அப்புறம் வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகமானால் அது வந்து கடைசியில் உங்களை அஃபெக்ட் ஆகும், உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள்லாம் வேலை கிடைக்காது. ஏன்னா இது ஒரு சமூக, நான் சொன்னது சோஷியல் ப்ராப்ளம், இது ஞாபகம் வச்சுங்க. எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் உங்களை வந்து ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க ஷாப்பிங். சில பேர்லாம் காலையிலேருந்து கிரெடிட் கார்டை போட்டு ஷாப் பண்ணிட்டே இருப்பாங்க, அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏதோ போதை குடிக்கிற மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது கூட இப்போ வந்து ரிசிட்டாக போட்டிருக்காங்க, ஒரு அடிக்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்னாகுன்னா நீங்கள் ரொம்ப ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ட் ஆகிட்டால் நிறைய வாங்குவீங்க, வாங்கினா குளோபல் வார்மிங் வரும், மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ், தரமற்ற குறை பொருளாக நீங்கள் வாங்குவீங்க. இந்த ஆன்லைன் ஷாப்லாம் வந்து ஹெவி பேக்கிங் இருக்குது, அந்த பேக்கிங்னால என்னாகனா நிறைய குப்பை கூளம் சேரும், அதனால் நிறைய கன்சம்ஷன் அதிகமாகி அது வந்து ஆன்டி கன்சர்வேஷன். அது இது வந்து ஒரு சில தனியார்கள் தான் செய்கிறாங்க, அவங்க கையில் போயிடுது வியாபாரம். இப்போ பல ஒரு மருந்து கடை எடுத்தால் 1000 மருந்து கடை இருக்குது, ஆனால் 2 மருந்து கடை பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் இந்த சின்ன கடைகள்லாம் மூடப்பட்டு அவங்க தான் ப்ரைஸை தீர்மானம் பண்ணுவாங்க, டிக்டேட் பண்ணுவாங்க. சின்ன கடைகள்லாம் மூடப்படும், ஞாபகம் வச்சுங்க, உங்களே பாதிக்காது. ஒரு கடையில் போய் ஒரு ஆளை பார்த்து வாங்கிறத விட மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான எதுவும் இருக்க முடியாது, தயவுசெய்து கடையில் போய் வாங்குங்க. அப்புறம் நீங்கள் தேசப்பற்று, நம்ம சொல்கிறோம் பி இந்தியன் பை இந்தியன்றோம், இதெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? இந்த இந்த இது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தா ஜப்பான்லேயும் சைனாலேயும் பேங்க்ஸ் ஹெவியாக லோன் தராங்க, அந்த லோனை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின்லேருந்து வருது. ஸோ வெளிநாட்டிலேருந்து வர நிதியும் வெளிநாட்டு பேங்க் லோனும் நம்ம ஊர், நம்ம இளைஞர்கள், நம்ம மனிதர்களுடைய வியாபாரத்தை அழிக்குது. 12 காரணங்கள் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. தயவுசெய்து இன்றைக்கே இதை குரூப்பில் சேருங்க, சேர்ந்து இதை பிரச்சாரம் பண்ணுங்கள். இது நம்முடைய எதிர்காலத்தை பொறுத்திருந்து. வாழ்க வளமுடன்.